டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 0 1 1 1 0 1 1 0, ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஸ்கொயர் எவ்வளோனா 0 1 1 1 0 1 1 1 0 0 1 1 1 0 1 1 0. இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 1 + 1 2, இது 1, இது 1 1 2 1 1 1 2. இது நமக்கு ஏ ஸ்கொயர். 3i நமக்கு தெரியும். ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i பண்ணலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i இஸ் ஈக்குவல் டு 2 1 1 1 2 1 1 1 2. 3i ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் 1 இருக்கும். அது கூட 3i மல்டிப்ளை பண்ணும்போது டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் 3 ஆகும். 0 0 0 0 0 0, that will give us 1 1 1 1 1 1 1 1 1 minus 1 minus 1 minus 1. இது வந்து நெகட்டிவ். 2 - 3 - 1, இது எல்லாமே 1 அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்க போகிறது. இதில் ஒரு 1/2 நமக்கு இருக்குது, அது ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏ இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் வேணும். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க. கோஃபேக்டர் ஆஃப் ஏ என்னென்னா, நமக்கு நார்மலாக கோஃபேக்டர் கண்டுபிடிக்க மாதிரி தான். இந்த எலமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் வேணும்னா ரோவையும் காலத்தையும் ஹைட் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணும். ஸோ தட் வுட் பி -1 1 1 1 - 1 1 1 - 1. இது டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஏன்னா இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால அந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து அதே தான் இருக்கும். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இது வந்து நமக்கு எப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, அவ்வளோதான். இப்போ டெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 + -1 - -1 + 1 - 1 = 2. இப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ பை டெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 - -1 1 1 1 - 1 1 1 - 1. இது வந்து இங்கே எழுதலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 - -1 - 1 - 1 1 1 1 1. இப்போ இது பார்த்தோன்னா இது இஸ் ஈக்குவல் டு, இது ஏன்னா இங்கே ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு ஹாஃப் போட்டோன்னா இங்கே ஒரு ஹாஃப் வந்துடும். தேர்ஃபோர் LHS = RHS.